விஜய் ஓகே சொன்னால் யோக அத்தியாயம் படத்துக்கான ஷூட்டிங்கு சென்று விடலாம் என இயக்குனர் கௌதம் மேனன் தெரிவித்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் இப்போது லியோ படத்தில் நடித்து வருகிறார் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு படம் உருவாக்கி வருகிறது இதில் கௌதம் மேனன் மிஷ்கின் சஞ்சய் தத் த்ரிஷா மன்சூர் அலிகான் மேத்யூ தாமஸ் பிரியா ஆனந்த் சாண்டி மாஸ்டர் என பெரிய நட்சத்திர பட்டாலமே நடித்து வருகிறது படமானது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கிறது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கும் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் கடந்த மாதம் வெளியானது இந்த சூழலில் கௌதம் மேனன் சமீப அளித்த பேட்டி ஒன்றில் பேசியபோது லியோ படம் குறித்தும் விஜய் குறித்தும் பேசியிருந்தார் அப்போது லியோ செட்டில் விஜயிடம் கதை சொன்னீர்களா என்று கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நான் லியோ படப்பிடிப்பு தளத்திற்கு நடிகனாகத்தான் சென்றேன் அதனால் அங்கு விஜயிடம் கதை கூறவில்லை ஆனால் நான் ஏற்கனவே நடிகர் விஜயிடம் யோகன் படத்தின் கதையை கூறி அவரும் அதற்கு ஓகே சொல்லியிருந்தார் இப்போது வரை அந்த கதை அப்படியே தான் இருக்கிறது இப்போது நான் எடுத்துள்ள துருவ நட்சத்திரம் படத்திலிருந்து முற்றிலும் அது வேறுபட்ட கதை நடிகர் விஜயுடன் செய்ய ஆவலுடன் இருக்கிறேன் என்றார் கோலிவுட்டின் ஸ்டைலிஷ் இயக்குனர் என்று பெயரிடுத்தவர் கௌதம் மேனன் மின்னலை படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான அவர் சூர்யாவை ஆக்சன் ஹீரோவாக காக்க காக்கவில் காட்சிப்படுத்தியிருந்தார் அதன் பிறகு கமலை வைத்து கவுதம் இயக்கிய வேட்டையாடு விளையாடு மெகா பிளாக் பஸ்டர் ஆனது சமீபத்தில் ரீ ரிலீஸிலும் அந்த படம் சக்கை போடு போட்டது குறிப்பிடத்தக்கது சூர்யா கமல்ஹாசன் அஜித் உள்ளிட்டோருடன் பணியாற்றியிருக்கும் கவுதம் மேனன் விஜயுடன் இணைவதாக இருந்தது அந்த படத்துக்கு யோகனத்தியாயம் ஒன்று என்று பெயரிடப்பட்டு அதற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது சர்வதேச தரத்தில் படம் இருக்கும் என விஜய் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் சில காரணங்களால் அந்த படம் கைவிடப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் லியோ படத்தில் கௌதம் மேனன் நடித்திருப்பதன் மூலம் விஜய்க்கும் அவருக்கும் நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் எனவே தொடர்ந்து முயற்சித்து விஜயுடன் யோகன் அத்தியாயம் ஒன்று படத்தை ஆரம்பித்து ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுக்க வேண்டும் என விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் வலியுறுத்த ஆரம்பித்திருக்கின்றனர் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்